வந்து ஆர்ட் கோழியோட ஆர்ட் இது வந்து நாங்க லாஸ்டா சாப்பிடுவோம் வணக்கம் நான் உங்கள் யஷ்வந்த் சிட்டிசன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இந்த வீடியோ வந்து நாங்க பார்பிக்யூ பண்ணியிருந்தோம் அதனோட வீடியோ தான் இது சரி வாங்க வீடியோ பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம கழுவி வச்ச சிக்கனை நல்லா மஞ்சள் போட்டு திரும்ப நல்லா கழுவிக்கலாம் அப்புறம் கொஞ்சமா தயிர் போட்டுக்கோங்க மிளக நல்லா அரைச்சு தூள் பண்ணிக்கோங்க அரைச்ச மிளக தயிரில் போட்டுக்கோங்க அப்புறம் கரம் மசாலா கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அது கூடிய சிக்கன் 65 மசாலாவும் போட்டுக்கோங்க அப்புறம் சில்லி பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே லெமனை கொஞ்சம் பிழிஞ்சிக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி வச்சுக்கோங்க பார்பிக்யூ கலர் வரதுக்காக ரெட் கலர் பவுடரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அவள்தான் நெருப்பு நல்லா பற்ற வச்சு அப்புறம் அணைச்சிடுங்க அப்போதான் இது மாதிரி ஆரஞ்சு கலரில் வரும் அணைச்சிடுங்கன்னு சொன்னோடனே தண்ணியை போட்டு அணைச்சிடாதீங்க இப்போ நம்ம சிக்கனை ஒரு ஒரு பீஸாக வச்சிடலாம் நாங்க இது கூடிய மீனும் பார்பிக்யூ பண்ணிட்டோம் சிக்கனை வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு மேல எண்ணெயை கொஞ்சமா தடவிக்கோங்க சிக்கனை வச்சுட்டு எப்படா சாப்பிடலான்னு அப்படியே இருக்காதிங்க கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரம் அப்படியே திருப்பிக்கினே இருங்க அப்போதான் அது தீயாம இருக்கும் இதுதான் இதுல இருக்கிற பெரிய டாஸ்க் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தால் லாஸ்ட்டில் இது மாதிரி வரும் இது மாதிரி வந்த உடனே உள்ளே வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா எடுதுங்க லாஸ்டாக சிக்கன் நல்லா குட்டி குட்டியாக இருந்தது அது அந்த கம்பியில் வச்சோடனே அப்படியே நெருப்பில் விழுந்துடுது அதனால் என்ன பண்ணோன்னா வடை சுடுற கரண்டியில் ஒன்று ஒன்றா செக்கி வச்சுட்டு டிக் சிக்கன் டிக்காக பார்பிக்யூவாக பண்ணிட்டோம் அவள்தான் நம்ம சிக்கன் பார்பிக்யூ அப்புறம் ஃபிஷ் பார்பிக்யூ ரெடி ஆயிடுச்சு இப்போ சம்பவம் பண்ணிடலாம் இப்போ வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் பார்பிக்யூ இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதுமே ஆயிடுச்சு இப்போ மீன் அப்புறம் வந்து சிக்கனு கெத்தா ஜாலியாக சாப்பிட போகிறோம் செம்மையாக சாப்பிட போகிறோம் அதுவும் மயனைஸ் வேற கேஎஃப்சி மயனைஸு போன வீடியோவில் இதை பற்றி போட்டிருப்பேன் இதுக்கு ஒரு பெரிய ஃபன்னே இருந்தது அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனு கமெண்ட் போய் பாருங்க சரி ஃபுட் வேற ஆறி போக போகுது அதனால சீக்கிரமாக சாப்பிடலாம் வெயிட்டாக பண்ணிடலாம் இப்போ பாருங்க அப்படியே சூப்பராக வந்துருது மயோ ஸ்பைசி இந்த மயோ ஐயோ அப்படின்னு சொல்ற மாதிரி சூப்பரா இருக்கு இந்த புகையோட ஃப்ளேவர் இருக்குல்ல அந்த ஃப்ளேவர் ஃப்ளேவரும் மயோட ஃப்ளேவரும் சேர்ந்து
சூப்பரா இருக்கு. அது ஒரு தனி டேஸ்டா குடுது. இது வந்து ஆர்ட், கோழியோட ஆர்ட். இது வந்து நாங்க லாஸ்டா சாப்பிடுறோம். நாங்க என்ன சொன்னா பார்பிக்யூனா அது சும்மா இந்த ஹீட்ல பண்றது தானே. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர பண்றோம். கேஸ்ல பண்றதை விட இதுல பண்ணா வேற மாதிரி டேஸ்ட் வரும். இந்த தீல அப்படியே வாட்டி அந்த மாதிரி சாப்பிட்டா அது ஒரு தனி டேஸ்ட் தான் கொடுக்கும். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வர இந்த பார்பிக்யூ பண்றேன், அதனால உள்ள வேவாதான் சந்தேகமாக இருந்தோம். அல்டிமேட்டா அந்த பஞ்சு மாதிரி உள்ள சாஃப்டா இருந்திருக்கு. சாஃப்டா இருந்தது. என்னடா தண்ணி தீங்கணுன்ட்டே பாக்குறீங்களா? சம காரமா இருக்குது. அதிகமா காரம் போட்டேன் நினைக்கிறேன். எனக்கு வந்து அவ்வளவு காரம் சொல்றோம். நாங்க செய்யும் போதே ஒண்ணு டெம்ப்டே அப்படியே வாயில போட்டோம். செம்ம டேஸ்டா இருந்தது. என்ன பண்ணுறது, டெம்ப்ட் ஆயிடுச்சு, சாப்பிட வேண்டியதுதான். அந்த ரெட்டு ரெட்டு கலர் வேற நிறைய போட்டாங்க. அப்படியே பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டெம்ப்ட் செம்மையா இருந்துச்சு. மசாலா ஏதோ ஒன்று கழுகி விட்டோம். ஆனால் வேற லெவல். ஆனால் நல்லா இருக்குது. அதே இந்த சும்மா டேஸ்ட் இப்போ செக் பண்ணுறதுக்கு தான் அப்படியே வாயில போட்டோம். பார்பிக்யூ கடையில் வாங்கி சாப்பிட்டா அந்த மாதிரியே இருக்குது. என்னடா டக்குன்னு மீன் போட்டிங்களே பார்த்தீங்களா? எங்கள் அம்மா வீட்டில் வாங்கி வந்தாங்க. இன்னைக்கு வேறு சண்டே. நாலு மீன் அப்படியே தூக்கிட்டேன், தூக்கி இதில் போட்டேன். இந்த மசாலையும் அப்படியே கலந்துட்டேன். தமிழ்நாடு தான் செம்மையாக குத்துது. தமிழ்நாடுலாம் ரெடி பண்ணிருப்போம். அதனால ஃபேன்லாம் போட்டு ஒரே வேர்வையாச்சு. அதனால அப்படியே சூடாக இருந்துச்சு. ஆனால் நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டு இதை வச்சு மயனைஸ் காரம் அதுவாக காரம். இந்த அப்புறம் வந்து மயனைஸ் வந்து அப்போ எப்படி சாப்பிடுவாங்க? ஸ்பைசி மயனைஸு. நீங்கள் மயனைஸ் இல்லாமல் சாப்பிடுங்க, நம்ம கரெக்டாக தான் பண்ணிடுவோம். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு. ஆந்திரா காரத்தை கொஞ்சம் லைட்டா உப்பு கூட போட்டு இருக்கலாம். ஃபர்ஸ்ட் உப்பு போடல, அப்புறமா என்னாச்சு உப்பு போட்டு செஞ்சோம். ரெண்டாவது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் தான் உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஏதோ மிக்ஸ் ஆயினி ஏதோ ஏதோ மாதிரி இருந்தது. நல்லா இருக்கு. அதனால செஞ்சது அது செஞ்சிட்டோம். நல்லா இருக்கு. நான் சூப்பரா இருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு வீட்டுல சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டாடா பை பை. பிடிச்சிருந்தா டாடா பை வேலை அப்புறம் மீதி இருக்கிற மீனோட முள், அப்புறம் சிக்கனோட எலும்புலாம் எங்கள் பூனைக்கு போட்டோம். போட்டோன்னே எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு.